இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவற்றியூர் தூய ஏழைகளின் அன்னை ஆலயம் பற்றிய குறிப்புகளை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 மாதங்கள் கழித்து 1996 ஆம் ஆண்டு குறுத்த ஞாயிறன்று 2 அருள்பணியாளர்களும் தங்கள் பணியை திருவற்றியூரில் துவக்கினார்கள். அதன்பின் திருவற்றியூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தொண்டியல் வாடகை வீட்டில் தங்கி துவக்க கால பணிகளை செய்தார்கள். பங்கு அருள்பணி தளத்திற்கென்று திருவற்றியூருக்கு மேற்கு பகுதியில் 10 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. அந்நிலத்தில் தற்காலிக அருள்பணியாளர்கள் இல்லமும் ஓலை கொட்டையினால் ஆன ஆலயமும் அமைக்கப்பட்டது. அருள் பணியாளர்கள் இருவரும் கிராமங்கள் தோறும் சென்று திருப்பலி நிறைவேற்றி பங்கு இறை மக்களை சந்தித்து பேசி அறிமுகம் செய்து கொண்டார்கள். ஓராண்டு நிறைவு பெறும் தருணத்தில் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1993 ஆம் ஆண்டு புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டுதல், பங்கு அருள்பணி தளம் துவக்குதல் கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு எஸ் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் புதிய ஆலயத்தின் அடிக்கல்லை மந்திரித்து ஆலய பணியை துவக்கி வைத்தார். அதே நாளில் திருப்பலி நிறைவேற்றி தூய ஏழைகளின் அன்னையை பாதுகாவலியாக கொண்ட புதிய பங்கு அருள்பணி தலமாக திருவற்றியூரை அறிவித்தார். மேலும் கடுக்கலூர், கொட்டக்குடி, சேனத்திக்கோட்டை, கள்ளிக்குடி, சூரம்புலி, குலநாத்தி மலரி, புத்தநேந்தல், ஆயிரம்வேலி, ஏலூர், மேலரும்பூர், கீழரும்பூர், குளத்தூர், கீழ்குடி, செக்காங்குடி ஆகிய கிராமங்களை பங்கின் கிளை கிராமங்களாகவும் அறிவித்தார். இப்புதிய பங்கு அருள்பணி தளத்தின் முதல் அருள்பணி பணியாளராக அருள்பணி மரிய திரியவியம் ஓப்ரேம் அவர்களும், முதல் உதவி பங்கு அருள்பணியாளராக அருள்பணி பெஞ்சமின் பிரான்சிஸ் ஓப்ரேம் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அன்று முதல் இன்று வரை தூய நாற்பட் குழுமத்தின் அருள் பணியாளர்கள் பங்கு இறை மக்களை ஒருங்கிணைப்பதிலும் ஆன்மீக பணிகள் செய்வதிலும் கல்வி மற்றும் சமூக பணிகள் வழியாக மக்கள் முன்னேற்றம் காண உழைப்பதிலும் கவனம் செலுத்தி அயராது பணி செய்து வருகின்றார்கள். 2013 ஆம் ஆண்டில் சிவகங்கை மறைமாவட்டத்தில் மறைமாவட்ட குருமானவர் தகுதி நீக்க பிரச்சனையானது ஜாதி பிரச்சனையாக உருவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்றது. 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2014 ஆம் ஆண்டு மாலை 7:30 மணி அளவில் 20 பேர் கொண்ட நபர்கள் முகமுடி அணிந்து வந்து அருள்பணி ஜான் பிரான்சிஸ் ஓப்ரேம் மற்றும் அருள்பணி கு ஆரோக்கியசாமி ஓப்ரேம் ஆகிய இருவரையும் உருட்டு கட்டைகளால் தாக்கி இல்லத்தின் பொருட்களை சேதப்படுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அருள்பணியாளர்கள் இருவரும் கடுமையான காயமடைந்தார்கள். திருச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டு வந்தார்கள். வழக்கு தொடரப்பட்டு பின்னர் மறைமாவட்ட நலனை கருதியும் மக்களின் நலனுக்காகவும் நீதிமன்றம் வழியாக சமரச உடன்பாடு செய்து வழக்கு முடிக்கப்பட்டது. மீண்டும் பங்கு அருள்பணி தலங்கள் திறக்கப்பட்டு திருவழிபாட்டு நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. புதிய செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட்டது.